வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பகுத்தறிவு பகலவனுக்கு புரட்சி வணக்கம். பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் பதிவு. பிரதமர் மோடிக்கு இன்று 74வது பிறந்த நாள். அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. முதலமைச்சர் நீர்நிலை பாதுகாவலர் விருது. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அருந்ததியர் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆர் ஆசா கோரிக்கை. காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடன் வர்த்தகம் கிடையாது. அமித்ஷா திட்டவட்டம். பெரியார் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலை சிம்சன் அருகே உள்ள பெரியாரின் சிலையின் கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, ஏவா வேலு, சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1000 ஆண்டு மடமையை பொசுக்கிய அவரது அறிவு தீதான் நமது பாதைக்கான வெளிச்சம் என தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், புரட்டு கதைகளும் வரட்டு வாதங்களுக்கும் வளைந்து கொடுக்காதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலானது சுயமரியாதை என இனமான உணர்வூட்டி நிமிர்நடை போட வைத்த பகுத்தறிவு பகலவனுக்கு புரட்சி வணக்கம் என குறிப்பிட்டுள்ளார். இன்று உலகம் முழுவதும் தமிழர் உயர்ந்த நிலைகளில் இருப்பதற்கு தந்தை பெரியாரின் சிந்தனையும் உழைப்புமே அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 1000 ஆண்டு மடமையை பொசுக்கிய அவரது அறிவு தீதான் நமது பாதைக்கான வெளிச்சம் எனவும், அந்த வெளிச்சத்தில் சமத்துவ உலகத்தை நிறுவுவதே நமது தலையாய பணி எனவும் தெரிவித்துள்ளார். 1000 ஆண்டு மடமைகளை களையெடுத்த அறிவியக்ககம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கான பாதையை செப்பனிடும் தொண்டியக்கம் என திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது எனவும், தமிழுக்கு ஒரு இன்னல் என்றால் தடுத்து நிறுத்த தம்பிமார் படை உள்ளதென்று தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ள உடன் பிறப்புகள் ஆனோம் நாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 1000 ஆண்டு மடமைகளை களையெடுத்த அறிவியக்கம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கான பாதையை செப்பனிடும் தொண்டியக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழின தலைவர் கருணாநிதி கட்டி காத்த இந்த இயக்கத்தில் பாடுபடும் அத்தனை பேருக்கும் இந்த தலைமை தொண்டனின் வாழ்த்துக்கள் எனவும், இன்று மாலை பவள விழா முப்பெரும் விழாவில் உங்களை காண காத்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திரௌபதி முர்மு அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும், தேச உணர்வில் நீங்கள் மேற்கொள்ளும் புதுமையான முயற்சிகள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வழிவகுப்பதாகவும், நீங்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், நாட்டின் பாரம்பரியம் முதல் அறிவியல் வரை அனைத்தையும் புதிய இந்தியா என்ற பார்வையுடன் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது வலுவான மன உறுதியுடன், பொது நலனுக்கான உறுதியுடனும், சாத்தியமற்றதாக தோன்றும் பல பணிகளை செய்து ஏழைகளின் நலனுக்காக புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், வரும் ஆண்டுகளில் நீண்ட ஆயுளுடனும் நீடித்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வாழ்த்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் புரோசாபாத் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் புரோசாபாத் மாவட்டத்தின் நவுஷேரா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பட்டாசு தொழிற்சாலை உள்ளது. இந்நிலையில் பட்டாசு சேமித்து வைக்கப்பட்டிருந்த வீட்டில் இன்று அதிகாலை பெரும் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தினால் அருகில் உள்ள வீடுகளின் மேற்கூரைகளும் சேதமடைந்தது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் இது தொடர்பாக போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அருந்ததியர் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராசா MP கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அருந்ததிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கிட போதுமான தரிசு நிலங்கள் உள்ளன என்றும், ஏற்கனவே தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தரிசு நிலங்களை கண்டறிந்து வீட்டு மனை பட்டா வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மற்ற மாவட்டங்களிலும் தரிசு நிலங்களை கண்டறிந்து அருந்ததிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் முற்றிலுமாக தீவிரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ நடைபெறாது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதல்கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் ராம்பன் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜம்மு காஷ்மீரில் முற்றிலும் தீவிரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையோ வர்த்தகமோ நடைபெறாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இருக்கும் வரை இந்திய மண்ணில் தீவிரவாதத்தை யாராலும் ஊக்குவிக்க முடியாது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். நீர்நிலைகளை பராமரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் தனி நபர்களுக்கு முதலமைச்சர் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை இயக்குநரின் முன்மொழிவை ஏற்று முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருதை ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வெற்றியாளரை கொண்டு குறைந்தபட்ச கட் ஆஃப் மதிப்பெண்ணை பெறுவதன் மூலம் செயல்படுத்த ஒப்புதல் அளித்தது. ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 38 மாவட்டங்களில் 38 பேருக்கு விருது அரசாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. விருது பெறுவோருக்கு தலா 1 லட்சம் பரிசுத் தொகை என்ற அடிப்படையில் ரூபாய் 42 லட்சம் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. டெல்லியின் புதிய முதலமைச்சராக கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையாலும் பின்னர் CBI-ஆலும் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 மாதம் சிறைவாசத்திற்கு பிறகு கடந்த வாரம் விடுதலையானார். முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, ஆவணங்களில் கையெழுத்து போடக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்ததால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இன்று மாலை 4 மணி அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் MLAக்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு மதியம் 12 மணிக்கு புதிய முதலமைச்சர் யார் என்று அறிவிக்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்திருந்தது. அதன்படி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அதிஷி டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சிறிது நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தின் புதிய சர்வதேச கொள்கலன் முனையத்தின் துவக்க விழாவில் பிரதமர் மோடி காணொலி மூலம் உரையாற்றினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழக துறைமுகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இங்கு உள்ள 3 பெரிய துறைமுகங்கள் மற்றும் 17 சிறிய துறைமுகங்களின் திறன் காரணமாக கடல்சார் வணிக வலைப்பின்னல்களின் முக்கிய மையமாக தமிழ்நாடு உள்ளதாக குறிப்பிட்டார். துறைமுக வளர்ச்சி பணிகளை விரைவுபடுத்த 7000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படுவதாகவும், வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் திறனையும் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணியின் அதிகார பரவலாக்கமும் கொள்கை சம்பந்தப்பட்ட கூட்டணி அதே நேரத்தில் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு என்கிற நிலை வருவதற்கான காலம் வந்துவிட்டது போல் தெரிகிறது என விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார்.
மதுரை வேடர் புளியங்குளத்தில் புதிய பேருந்து நிறுத்தம் திறப்பு விழா மற்றும் தென்பழஞ்சி பகுதியில் நாடக மேடை திறப்பு விழா நடைபெற்றது. இறுதியில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அனைவரும் சேர்ந்து உழைத்து தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியினுடைய அதிகார பரவலாக்கமும் கொள்கை சம்பந்தப்பட்ட கூட்டணி, அதே நேரத்தில் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு என்ற நிலை வரப்போகிறது, வருவதற்கான காலம் வந்துவிட்டதை போல தோன்றுகிறது. ஏனென்றால் தமிழகத்திலே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இப்பொழுது வெற்றி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. தனியாக கட்சிகள் வெற்றி பெறாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். எங்களை பொறுத்த மட்டுமே இதை போன்ற விஷயங்களை பத்திரிகைகளில் பேசுவதை விட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுக்களில் பேசுவது என்பது மிக முக்கியமாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் புகுந்த கட்டுவிரியன் பாம்பை கண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலறி அடித்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது அலுவலர் ஒருவர் கையில் வைத்திருந்த கணக்கில் வராத பணத்தை மதில் சுவர் மீது வீசி எறிய அதனை அதிகாரிகள் கைப்பற்றி பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்களிடம் இருந்த பணத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் பொதுமக்கள் விசாரணைக்கு பிறகு அலுவலகத்தில் இருந்து வெளியே அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்திய போது எதிர்பாராத விதமாக அலுவலகத்திற்குள் கட்டுவெறியன் பாம்பு புகுந்ததால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென அலறியடித்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை படம் பிடிக்காத வகையில் பாம்பை அடித்து மாற்று ஜன்னல் வழியே வெளியே வீசி அப்புறப்படுத்தினர். இதனிடையே கணக்கில் வராத சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அலுவலகத்தில் இருந்து பல முக்கிய ஆவணங்களும் கோப்புகளும் சிக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மூத்த அரசியல் தலைவர்களை கொச்சைப்படுத்தும் ஒரே கழகம் திமுக தான் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் கழக செயலாளர் கே.பி. சந்தோஷம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான கே.பி. முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் திமுக கடந்த 2021 பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதாக கூறிய ஸ்டாலின், இதுவரை எதற்காக மக்களை ஏமாற்றி வருகிறார் என கேள்வி எழுப்பினார். மேலும் துரைமுருகன் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் சபை நாகரிகம் அற்ற முறையில் பேசியதை ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி ஆகியோர் கண்டு சிரித்துள்ளனர். அதேபோல் மூத்த அரசியல் தலைவர்களை கொச்சைப்படுத்தும் ஒரே கட்சி திமுக தான் என பொதுக்கூட்டத்தில் காட்டமாக விமர்சனம் செய்தார். திருப்பூரில் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்ய முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் வஞ்சிப்பாளையம் பகுதியில் உள்ள கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல் ஆணையர் லக்ஷ்மி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்ததில் காவல்துறையினர் 1,83,960 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர்கள் மங்களம் பகுதியை சேர்ந்த பாபு மற்றும் சிவகங்கையை சேர்ந்த கருப்பசாமி என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாடியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஞானசேகரன், ஜெயந்தி, வேலு, குழந்தை ரிதன்யா மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட 6 பேர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்பள்ளிப்பட்டு கிராமம் அருகே காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அரசு பேருந்து ஒன்று வேகமாக வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தை திருப்பிய போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த காரின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சாலையோரம் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் கோபிநாத் மற்றும் காரில் பயணம் செய்த வளர்மதி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த வேலு, ஞானசேகரன், ஜெயந்தி, ரிதன்யா ஆகியோர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே ஒன்றிணைந்து சுடுகாட்டிற்கு சாலை அமைத்துள்ளனர்.
தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள கிழக்கு கள்ளிபுரம் கிராமத்தில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு பல ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாததால் இறந்தவர்களை விவசாய நிலங்களின் வழியாக எடுத்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் 3 தலைமுறையாக ஆட்சியர் மற்றும் அமைச்சர்களிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பொதுமக்களே வீடு வீடாக சென்று பணம் வசூலித்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாய நிலங்களை சுடுகாட்டிற்கு செல்லும் மண் சாலையாக அமைத்தனர். இதை அரசு கவனத்தில் கொண்டு சென்று சுடுகாட்டிற்கு சிமெண்ட் சாலை அல்லது தார் சாலை, சுற்றுச்சுவர் மற்றும் மின்தகன மேடை அமைத்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைக்கின்றனர். பேரணாப்பட்டில் 13 வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய தந்தையை கைது செய்திருந்த நிலையில் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அனிஷ் என்பவருக்கு திருமணமாகி 1 ஆண் 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் தனது 2வது மகளுக்கு உடல்நலக் குறைவு காரணமாக மனைவி நசிமாவுடன் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர் அந்த சிறுமி 4 கர்ப்பமாக இருந்ததால் மகளிர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அந்த சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் தனது தந்தையே மகளை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கியது தெரிய வந்தது. இதனிடையே சிறுமியின் தந்தையை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென உடல்நல குறைவு காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். போரிஸ் புயலால் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் செக் குடியரசு, போலாந்து, ஹங்கேரி, ருமேனியா மற்றும் ஸ்லோவாக்கியா, ஆஸ்திரியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் 1000 மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு குடிபெயர்ந்துள்ளனர். போலந்தில் மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த வெள்ளத்தில் ரோமானியாவில் 6 பேரும், ஆஸ்திரியாவில் 3 பேரும், போலாந்தில் 5 பேரும், செக் குடியரசில் 1 உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செக் குடியரசில் 4 பேர் மாயமாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஐரோப்பாவில் கனமழை பாதிப்புகளால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பகுத்தறிவு பகலவனுக்கு புரட்சி வணக்கம். பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் பதிவு. பிரதமர் மோடிக்கு இன்று 74வது பிறந்த நாள். அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. முதலமைச்சர் நீர்நிலை பாதுகாவலர் விருது. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அருந்ததியர் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆர் ஆசா கோரிக்கை. காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடன் வர்த்தகம் கிடையாது. அமித்ஷா திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.